ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி N4 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லோகேஷ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மைக்கேல் தங்கதுரை, சுந்தரி சீரியல் கேப்ரில்லா, பாரதி கண்ணம்மா சீரியல் வினுஷா தேவி, வடிவு கரிசி, அனுபமா குமார் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, N4 இடத்தை மெய்மா கொண்டு இந்த படம் வந்திருக்கு. வடிவு கரிசிக்கு பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால் 4 பேரை தத்தெடுத்து வளர்த்து வராங்க. அவங்களுக்கு மீன் வியாபாரம் பற்றியும் சொல்லி கொடுக்குறாங்க. மைக்கேல் தங்கதுரை வேலை பார்ப்பதற்கு கூலி கொடுக்காமல் அங்குள்ள ஒரு ரவுடி பிரச்சனை செய்து வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவின் தங்கச்சி வினுஷா தேவி நைட் ஷோ பார்த்துட்டு திரும்பி வரும்போது அவரை ஒரு நபர் துப்பாக்கியால் சுட்டு விடுகிறார். இதனால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வினுஷா தேவி இருக்கிறார். வினுஷா தேவியை சுட்டவருக்கு தண்டனை கிடைத்ததா, அதற்கான காரணம் என்ன, இந்த பிரச்சனைக்கு பிறகு மைக்கேல் தங்கதுரை குடும்பம் என்ன ஆனது, இதுதான் இந்த படத்தின் கதை. இந்த படத்தோட ப்ளஸ், வடசென்னை மக்களின் வாழ்வியலை தத்ரூபமாக திரையில் காட்டியிருக்கிறார்கள். மீன் வியாபாரம் பற்றி நல்லா காட்டியிருக்காங்க. அங்குள்ள சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் போதை பழக்கங்களில் அதிகமாக ஈடுபடுவதை இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர் நடிகைகள் தங்களது கதாபாத்திரத்தை புரிந்து அந்த நபராகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கு மேக்கப் இல்லாமல் அப்படியே நடிக்க வச்சது இந்த படத்துக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. வடிவுக்கரசி மற்றும் அனுபமா குமார் தங்களோட கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பின்னணி இசை இந்த படத்தில் நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒவ்வொரு கேரக்டரை ரிவீல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்குது. இந்த N4 படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், வடசென்னை மக்களின் வாழ்வியல் பற்றி தத்ரூபமாக பேசும் படம், இந்த மாதிரி வாழ்வியல் கலந்த பொழுதுபோக்கு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.